கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா கிருபை பெற்றவள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். லூகா 1:28. பாலகனாகிய இயேசு மரியாளுக்குள் வளர்ந்து வந்தார். அவள் மூலம் அவர் வெளிப்படுத்தப்பட்ட போது அவள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆனாள். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூகா 1:48. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் அந்த நாள் முதல் சந்ததிகள் உன்னை ஆசீர்வதிக்க துவங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தப்பட்ட போது ஏரோதும் அவனுடைய ஜனங்களும் வெகுவாய் கலங்கின போதிலும் பரமசேனையின் திரள் மிகவும் களிகூர்ந்து மகிழ்ந்தது. நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுத்தப்படும் போது பரிசுத்தவான்கள் மத்தியில் மிகுந்த களிகூர்தல் உண்டாகும். ஆனால் பிசாசும் அவனுடைய தூதர்களுக்குமோ பயம் உண்டாகும். குழந்தையாயிருந்த இயேசுவை பார்க்க மேய்ப்பர்கள் வந்தார்கள். நம் வாழ்க்கையின் மூலம் கர்த்தராகிய இயேசுவை நாம் வெளிப்படுத்தும் போது அநேக மேய்ப்பர்கள் நம்மிடம் வருவார்கள். அநேக தேவ ஊழியர்கள் எழும்புவார்கள். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு வழி நடத்தி அவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக போஷித்து வளர்க்கும்படி, அநேகர் தேவனுக்கு ஊழியம் செய்ய அடியெடுத்து வைக்கும்படி ஏவி எழுப்பப்படுவார்கள். கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும் போது அநேக ஞானிகள் தூரத்திலிருந்து வந்தார்கள். அப்படியே நாம் கிறிஸ்துவை நம் ஜீவியத்தில் வெளிப்படுத்தும் போது விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் வெகு தூரத்தில் உள்ள இடங்களிலிருந்தும் நம்மிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் வெறுங்கையோடே வரமாட்டார்கள். அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறப்பார்கள். இந்த ஞானிகள் அவ்வளவு நீண்ட பிரயாணம் செய்து வந்த பின்னர் யோசேப்பையும் மரியாளையும் மட்டும் பார்த்திருந்தால் அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்திருக்க மாட்டார்கள். நாம் உலகத்திற்கு கர்த்தராகிய இயேசுவை காண்பிக்கும் போது எவ்வளவு நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜனங்கள் நம்மை பார்ப்பதினாலோ, நம்முடைய மேன்மையை பற்றி அறிந்து கொள்வதினாலோ ஆர்வம் உள்ளவர்களாய் இருப்பதில்லை. அவர்கள் கர்த்தராகிய இயேசுவையே நம்மில் பார்க்க விரும்புகிறார்கள். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். யோவான் 12:21. இதுதான் எல்லா இடங்களிலும் ஜனங்களின் கதறுதலாயிருக்கிறது. ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாயிருக்கிறோமா? எத்தனை முறை நாம் நம்முடைய சுயநலம், சண்டையிடுதல், முறையிடுதல் போன்றவற்றை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம்? சில சந்தர்ப்பங்களில் கர்த்தராகிய இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு பதிலாக நாம் எவ்வளவு திறமை உள்ளவர்கள், எவ்வளவு பெரியவர்கள் அல்லது எவ்வளவு நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம். ஆமேன்.